பிரேஸ் தலாட் வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிளில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபேவரட்ஸ் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஷன் வந்து குவிஸ் ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ குவிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது வந்து ஒரு தனி ஆப்பே ஒரு தனி ஆப் மாதிரி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கேம் என்ன கேம்னால் வேதாகமத்தில் இருக்கிற வேதாகமத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க அதுக்கான பதிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ இதுதான் அந்த ஆப் இது ஸோ இது ஒரு தனி ஆப் அதனால் அந்த ஆப்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன் ஸோ குவஸ் குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் க்வஸ்ஸே நீங்கள் விளையாட்றதால உங்களுக்கு என்ன இருக்குது ஸ்கோர் ஜீரோ ரேங்க்கும் கிடையாது லெவலும் கிடையாது ஸோ ஸ்டாட்ஸ் இதுவும் இவங்க இதெல்லாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிவிடும் சரி இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ரவுண்டு எடுத்துக்குவோம் ரவுண்ட் எடுத்துகிட்டு நம்ம விளையாடி பார்ப்போம் ஓகே ஒரு கேள்விக்கு எனக்கு எந்த அளவுக்கு பதில் தெரியுதுன்னு பார்க்குறேன் இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஸ்கோர் இருக்குது இங்கே டைமர் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பதில் சொல்லுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஸ்கோர் ஆட் ஆகும் அது ரொம்ப முக்கியம் சரி இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பார்க்குறேன் பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல் எப்போதும் ஓகே வெந்தகோஸ்தே நாளிலே ஒரு மனிதன் சுகமாக்கப்பட்ட போது அப் மேற்குரியூ பித்தர் கரெக்ட் அவன் கத்தரை விசுவாசித்தான் யாருக்கு அதை அவன் ஆப்ரகாம் கத்தரை விசுவாசித்தான் மேசியா வருகிறார் என்ற அறிவேன் என்று கூறியது நாத்தான் வேல் நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சிறுமைப்பட்டனுடைய நாட்களெலாம் தீங்குள்ளவைகள் மன மனரம்பியமோ நித்திய விருந்து சந்தோஷிப்பிக்கும் நித்திய விருந்து ஓகே உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா ஆன்சரிங் ஸ்கோரிங் அப்டேட் ஆகிட்ருக்கோம் இல்லைன்னா தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கோரை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் தப்பாக சரியா அப்படிங்கிறத ஓகே நோவாவோட தெய்வம்டன் பிடிக்க ஏற்படுத்திய போது கொடுக்கப்பட்ட அடையாளம் வந்து வானவில் தெய்வத்தோடு தன் சிரித்தும் சிரிக்கவில்லை என்றவள் சாரால் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை காத்து கொள்ளுங்கள் கெஸ் தான் நியாயாதிபதியாகிய ஏலியன் குமாரோடைய பெயர் என்ன ஓப்னி பினேகாஸ் இது என்ன ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது ஓப்னி பினேகாஸ் ஓகே அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது சரி ஏசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியர் காய்பா ஓகே ஃபினிஷ் கொடுத்த உடனே உங்கள் டோட்டல் ஸ்கோர் போட்டு எத்தனை ஆன்சர் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லுது பத்து கேள்வி நம்ம மொத்தம் ஏழு கேள்விக்கு நான் சரியாக ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கேள்வியும் போட்டு நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னீங்க கரெக்ட் ஆன்சர் என்ன நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னீங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே இருக்கும் இப்போ எந்த கேள்வியும் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோன்னா இந்த எட்டாவது கேள்வி தப்பாக சொல்லியிருக்கோம் பதில் பத்தாவது கேள்விலாம் கரெக்ட் எந்த கேள்வியும் தான் தப்பு ஓகே நான்காவது வசனம் தப்பாக சொல்லியிருக்கோம் நான்காவது ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோரு கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு லெவல் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வெளில வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து மொத்த ஸ்கோர் நூற்றி பதினேழு லெவல் ஒன்று இருக்கீங்க ஸ்டேட்டஸில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உங்கள் ரேங்க் என்ன இது வரைக்கும் எத்தனை லெவல்ஸ் முடிச்சிருக்கீங்க இந்த கேமோட ப்ரொக்ரெஸ் என்ன இப்போது நீங்கள் ஒரு லெவல் ஆடி முடிச்சிருக்கீங்க அந்த ஒரு லெவல் முடிச்சதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சேஜ் தான் இந்த கேமை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் தொண்ணூற்றி புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அவ்வளோ இருக்குது கொஷின்ஸு ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அந்த கேம் விளையாடும் போது உங்களுக்கு வேத அறிவு கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும் எத்தனை கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க எத்தனை ராங் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க எத்தனை கொஷின்ஸ் எத்தனை ஃபேஸ் பண்ணிக்கிங்க சில பேர் வந்து கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணால் நெக்ஸ்ட் அடிச்சிருவாங்க பாஸ் பண்ணிடுவாங்க அடுத்த கொஷினுக்கு அதெல்லாம் வந்து இங்கே கவுண்ட் ஆகிட்டே வரும் நீங்கள் ஹண்ட்ரட் இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா கொஷ்னுமே மீட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஹண்ட்ரெட் பர்டேஜ் ஒரு வேலை நான் ஏதோ ஒரு கொஷின் ஸ்கிப் இருந்தானா இது எனக்கு குறையும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் அப்படின்னா பழைய கொஷின்ஸுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் பழைய நீங்கள் முடித்த லெவலுக்கான ஆன்சர்ஸை மட்டும் இங்கே காட்டும் ஸோ இதை இன்னும் கொஞ்ச நாளில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ரேங்க்கு லீடர் போர்டு அதாவது யார் வந்து இந்த கேம் அந்த இந்த இந்த வேதா மேப்பை யூஸ் பண்ணுறவங்க உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற எல்லாருடைய ஸ்கோரையும் ஸ்கோரில் யார் டாப் டென்னில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு பேர் வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் விளையாடுங்க வேத அறிவை வளர்த்துக்கோங்க தேங்க் யூ பாய்